தொடர்ந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இறுதியில் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் முடியாது என்று சொன்னதை ஏற்க முடியாது என்று தொழிலாளர் துறை அதிகாரி, நீங்கள் சொல்லுவது சரியல்ல, வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதேனும் ஒரு சமரசத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய அடிப்படையில் அவர்களிடம் பேசி எங்களிடம் பேசி கடைசியில் அவர் ஒரு அறிவுரையை சொன்னார். இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று அரசாங்கத்தின் அறிவுரையை ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டியில் ஏற்க வேண்டியது, வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவருடைய அறிவுரையை நாங்கள் கேட்டோம். அவர் சொன்னார், ஒரு ஃபைலை முடிப்பதற்கு முறைப்படி நீங்கள் அப்பீல் செய்ய வேண்டும், அப்போ தான் அந்த ஃபைலை முடிக்க முடியும். ஒரு டிஸ்மிஸ் என்று ஆகிவிட்டால் நீங்கள் அப்பீல் செய்யுங்கள். நாங்கள் அதை ஏற்கனவே கேட்டோம், அப்பீல் செய்தால் என்ன செய்வீர்கள், அப்பீல் செய்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், உங்களுக்கு ஆதரவாக உத்தரவு போட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நேற்று சொன்னார்கள், இன்று காலையிலே சொன்னார்கள். ஆனால் இப்போது லேபர் டிபார்ட்மெண்ட் அதிகாரி இறுதியாக அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர்கள் அப்பீல் செய்வார்கள், ஏழு பேர் அப்பீல் செய்வார்கள், அந்த அப்பீலை நீங்கள் டிஸ்மிஸரை ரத்து பண்ணணும் என்று நீங்கள் இங்கே சொல்லணும்னு சொன்னார். கடைசியில் அவங்க வந்து பாசிட்டிவாக இந்த அப்பீலை நாங்கள் கன்சிடர் பண்ணி முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று எம்டியிடம் பேசி எம்டி சொன்னதை அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லி அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அறிவுரையாக இப்போது வழங்கியிருக்கிறார்கள். அதாவது டிஸ்மிசல் என்பது இல்லை, ஆனால் அதை சொல்லுவதற்கு அப்பீல் என்கிற ப்ரொசீஜரை பின்பற்ற வேண்டும் என்ற அளவுக்கு இப்போது நிர்வாகம் வந்த சூழ்நிலையில் இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்கிற அடிப்படையில் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நாங்கள் நிர்வாகிகள் யோசித்தோம். அடுத்தது, இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லோருக்கும் எந்த விதமான பழிவாங்கலும் இல்லாமல் வேலை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். தொழிலாளர் துறை அதை உறுதியாக சொல்லிவிட்டது, யாருக்கும் பழிவாங்கல் இருக்கக்கூடாது, குறிப்பான குற்றச்சாட்டு இருப்பவர்கள் பற்றி நாங்கள் அதை சொல்ல முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தொழிலாளர் துறை அப்படிப்பட்டவர்கள் மீது நாம் தனியாக கவனிக்கலாம், பார்த்து கொள்ளலாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்க வழங்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2-3 பேர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை நாங்கள் தனியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பழிவாங்கல் இல்லை என்பதை அமுல்படுத்த வேண்டும். எங்களுடைய அப்பீலுக்கு, 7 பேருடைய அப்பீலுக்கு மேல்முறையீட்டுக்கு பாசிட்டிவாக அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற இந்த 2 அடிப்படையிலே இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் திரும்ப பெறுகிறோம். எங்களுடைய இதர கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிறது. தொழிலாளர் துறை தொடர்ந்து வாரம் ஒரு முறை உங்களுக்கு கன்சிலியேஷன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அவைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறது. அதான் அந்த மூணு பேர் சஸ்பென்ஷன் வந்து சபர்டேஜ் மற்றதெல்லாம் இருப்பதால் அதை பிறகு பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொழிலாளர் துறை அதை நாம் தனியாக பார்க்கலாம், ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற சூழ்நிலைமையில் அதை நீங்கள் வலியுறுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் ஒரு போராட்டம் முடிவுக்கு வர வேண்டி இருக்கிறது என்கிற அந்த நல்ல அடிப்படையிலே தொழிலாளர் துறை கூறியதையும் மனதில் கொண்டு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த 3 தொழிலாளர்களை தொழிற்சங்கம் காப்பாற்றும். எந்த கோரிக்கையும் அந்த கோரிக்கைகள் தொடர்ந்து பேசப்பட வேண்டும். ஏனென்றால் அவையெல்லாம் எங்களுடைய ஊதியம் சம்பந்தமானது, அலவன்ஸ் சம்பந்தமானது, அதெல்லாம் விரிவாக விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள், தாமதமில்லாமல் முடிக்க வேண்டும் என்று நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். வேலைக்கு எடுத்துக்கொள்வார்கள் என்பது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் தொழிலாளர் துறை சொல்லி பாசிட்டிவ் என்றால் என்ன, அதாவது நான் இங்கே சொல்லக்கூடாது, ரைட். ஆமாம், அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை கூப்பிடுவார், அது தனி தேதி சொல்ல, அவர் வசதியை பொறுத்து சொல்லுவார். இம்மீடியட்டாக பணிக்கு போவார், உடனடியாக வேலைக்கு போவார்கள். நாளைக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் ரெஸ்டோர் ஆகிடும், நார்மல்சி ரெஸ்டோர் ஆகிடும். நிர்வாகத்துக்கு எம்டிக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, எழுதியே கொடுத்துருக்காங்க. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.